திருவாசகம் 5 திருச்சதகம் 9 ஆனந்த பரவசம். ஜீவபோதம் முற்றும் ஒடுங்கி சிவபோதம் எஞ்சியிருக்கும் போது அது ஆனந்த பரவசமாகிறது. ஜீவன் அடைய வேண்டிய குறியும் அதுவேயாம். விச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என் நான் செய்கேன் பேசாயே. நீ தியாகராஜனாயும் பிச்சாடனாயும் இருந்து பக்குவப்பட்டுள்ள ஆன்மாக்களுக்கு இவ்வுலகை பற்று வேண்டாமென்று புகட்டி அருள்கின்றாய். நான் மட்டும் உலகப்பற்றில் உழல்வது முறையோ? பிரபஞ்ச வாழ்வில் பற்று வைத்திருப்பவர்களுக்கு ஆனந்த பரவசம் இல்லை. பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று, ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால், ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. உன் அன்பர்களை நான் ஒருவன் என்று நல்லோர்களால் பாராட்டி பேசப்பட்டேன். ஞான குருவினால் திருநீரு பூசப்பெற்றேன். அறிவிலிகளாகிய உலகத்தவர்களால் உன் அடியவன் என்று நான் இகழப்பட்டேன். இப்படி உலகில் பட்டும் படாமலும் இருப்பது இனி ஒவ்வாது. உன்னையே அடைந்தாக வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். உனக்கே நான் அழாக வேண்டும். பரநாட்டம் தீவிரமாகும் இடத்து அஃது ஆனந்த பரவசத்தில் கொண்டு சேர்க்கிறது. உலகத்தவர்களுடைய பொருள் சேர் புகழ்ச்சிக்கும் பொருள் சேராத இகழ்ச்சிக்கும் அங்கு இடமில்லை. அடியேன் அல்லேன் கொல்லோ தான் இணை, ஆட்கொண்டிலை கொல்லோ அடியார் ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் உங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண் ஆற காணும் ஆறு காணேனே. எங்கள் சிவலோக நாதா, உண்மை என்பர்கள் உன்னை அணுகி உன் திருவடி அடைய பெற்றனர். கல் நெஞ்சக்காரனாகிய நான் துன்பத்துக்கு இருப்பிடமாகிய இந்த உடலை பிரியவும் மாட்டேன். உன்னை அடைவதற்கான மார்க்கத்தை பின்பற்றவும் மாட்டேன். இத்தகைய நான் உன் அடியவன் அல்லேனோ? நீ என்னை ஆட்கொள்ளவில்லையோ? மனிதன் தன்னை எதற்கு தகுதியுடையவனாக்குகிறானோ அதை அவன் அடைவது கிண்ணம். காணும் ஆறு காணேன் உன்னை, அன்னால் கண்டேனும் ஆனே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி? ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா, செத்தே போயினேன் ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. பரஞ்சோதியே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா எம்மானே, உன்னை அடையும் மார்க்கத்தை நான் கண்டேன். அன்று உன்னை கண்டபின் நான் வீண் பேச்சு பேசி ஒரு நலனையும் அடைந்திலேன். செத்துப்போன நிலையில் இப்பொழுது இருக்கிறேன். எனது கீழ்மையை குறித்து நான் வெட்கப்படவில்லை. மேல்நிலை அடைவதற்கான ஆற்றல் என்னிடத்தில்லை. நான் எப்படி ஓய்வேன்? அனுபூதியை நாடுகிறவர்கள் பலர் இடைவெளியில் ஏமாற்றமடைந்து நின்று விடுகின்றனர். குறியை அடையும் வரையில் தீவிர நாட்டம் கொள்வது முறை.
மான் நேர் நோக்கி உமையால் பங்கா, மை ஈறு அறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவம் மாநகர் கொருக போனார் அடியார், யானும் பொய்யும் புறமும் போந்தோமே. மான்விழி போன்ற விழிகளை உடைய உமாதேவியாரின் தட்சிண பாகா, வேத வேதாந்தத்துக்கு எட்டாத மறைப்பொருளே, தேனே அமிர்தமே, மனதுக்கு எட்டாதவனே, என் குற்றத்தை மன்னித்து அருளும் அரசே, எனது குறைபாட்டை நான் பரிந்து உன்னிடம் முறையிட்டேன். அதாவது உன் அடியார்கள் உனக்கு உரியவர்கள் ஆயினர், நானோ பொய்யாகிய பிரபஞ்சத்துக்கு உரியவனாய், நானும் பிரபஞ்சமும் உனக்கு வேறாக இருந்து வருகிறோம். பர ஞானம் அடையப்படாதவர்களுக்கு ஜகத் ஜீவன் பரம் என்ற முப்பொருள் உண்மை எனத் தோன்றுகின்றன. பரஞானம் அடையப்பட்டவர்கள் பரம்பொருளில் இரண்டரக் கலக்கின்றனர். ஜீவபோதம் உடையவர்களுக்கோ ஜீவபோதமும் பிரபஞ்சபோதமும் நிலைத்திருப்பவைகள் போல் காட்சி கொடுக்கின்றன. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா, வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார், மற்று ஒன்று அறியாதார் செவே செய்து வழிவந்து சிவனே, நின்றால் சேர்ந்தாரே. ஜீவனாகிய நானும் ஜகத்தாகிய மாயையும் உனக்கு புறம்பானோம், உன்பால் பராபக்தி அல்லது அனன்ய பக்தி பண்ணுவதற்கான உறுதியான தெய்வீகத்தன்மை என்னிடத்து இல்லை. உன்னை தவிர வேறு எதையும் அறியாத பரிபக்குவ ஆத்மாக்கள் தங்கள் ஜீவபோதத்தை அகற்றி உன்பால் இரண்டரக் கலந்தனர். அதற்காக அவர்கள் ஸ்ரேயஸ் மார்க்கத்தையே தீவிரமாக கையாண்டனர். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணை அன்பு, பேரா உலகம் புக்கார் அடியான், புறமே போந்தேன் யான் ஊர் ஆ மிளைக்க குருட்டு ஆ மிளைத்து இங்கு, உன் தாழ் இணை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. யாண்டும் என்னை உடையவனே, எனக்கு உன்பால் மெய்யபு கொடுத்தருள், உன்னை முறையாக நாடிய அன்பர்கள் மீண்டும் பிறவி விளையாத முக்தி அடையப்பெற்றனர். ஆனால் நானோ வேற்றினுக்கு வேற்றானாயிருக்கிறேன். கன்றை பார்த்தோ திண்டியை பார்த்தோ ஊர்பசுவானது பொருள்பட கத்துகிறது, அதை கேட்ட குருட்டு பசு பொருளற்ற கூச்சல் போடுகிறது. அங்கனம் உன் அன்பு வேணென்று நான் வீணில் ஓலமிடுகிறேன். சென்னரி பற்றிய அனுபவம் எனக்கில்லை. விவேகம் என்கிற கண்ணில்லாதவன் குருட்டு பசுவுக்கு ஒப்பாகிறான். சாதனத்தில் அவன் எடுத்துக்கொள்கிற முயற்சி பயனற்றதாகிறது. அழுகேன் நின்பால் அன்பாம் மனம் ஆய் அழல் சேர்ந்த மெழிகே அன்னார் மின் ஆர் பொன் ஆர் கலல் கண்டு தொழுதே உன்னை தொடா, ரூபம் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. உன்னிடத்து மெய்யன்பு உடையவராய் ஒளி பொருந்திய பொன் போன்ற உன் திருவடிகளை கண்டு தீயில் இட்ட மெழுகை ஒத்தவராய் உன் அன்பர்கள் தொழுது உன்னை பின்பற்றினர். அவர்களை பின்பற்றாமல் நான் புனை கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேன். அத்தகைய நான் வீரில் பிறந்தவனாகிறேன். எம்முறையை கையாண்டு
நான் உன்னை வழுத்துவது என்று எனக்கு விளங்கவில்லை. விவேகம் படைத்திருப்பவர்களுக்கு வழிபாட்டு முறை தானே விளங்குகிறது. விவேகம் இல்லாதவர்கள் சான்றோர் செல்லும் நெறியில் செல்லுவதே முறை. பணிவா பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் தினியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பார்மந்து ஒல்லை தாராய் பொய்தீர் ஐயானே. பிரபஞ்சம் என்னும் பொய்த் தோற்றத்துக்கு அப்பால் உள்ள பரவஸ்துவே, நிர்குண பிரம்மமாயிருப்பவனே, உன்னுடைய முதிர்ந்த அன்பர்களது பிறவி பிணியை போக்கி அவர்களை உன்னிடத்து ஒன்று படுத்து விடுகின்றனை. அப்பெருநிலைக்கு நான் இன்னும் தகுதியாகவில்லை என்றால் கெட்டி மூங்கில் போன்று வளையாதிருக்கும் என் வினையை சவலாக்கி இன்பம் நிறைந்த உன் திருவடிக்கு என்னை ஆளாக்குவாயாக. சகுன பிரம்மம் அல்லது ஈஸ்வர உபாசனை செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று பிறகு நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணுவது பெரும்பாலான சாதகர்களுடைய பாங்கு ஆகும். சிதம்பரத்தின் நடராஜாவுக்கும் பிறகு சிதம்பர ரகசியத்துக்கும் நடைபெறுகிற தீபாராதனையே இதற்கு நல்ல விளக்கமாகும். 90. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே கித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனைவந்து உறும் ஆரே. ஜீவாத்மாவாகிய நான் நித்திய வஸ்து அல்லன். ஆதலால் அநித்திய வஸ்துவாகிய நான் படைத்திருக்கிற மனதும் நித்தியமானதன்று. நிலையற்ற அந்த மனதை கொண்டு நான் பாராட்டுகிற அன்பும் நித்தியமன்று. ஆனால் இந்த அநித்திய தத்துவங்களை ஈசா உன் பொருட்டு பயன்படுத்தினால் நித்திய வஸ்துவாகிய உன்னை நான் சேரலாம். உன்னை அணுகுமளவு எனக்கு பரமானந்தம் மேடுகிறது. எனவே உன்னை உறுதியாக அடைய பெறுவதற்கான உபாயத்தை எனக்கு காட்டி அருள்வாயாக. கடலில் உள்ள அலைகளின் மீது ஒரு சூரியன் பல சூரியர்களாக பிரதிபிம்பிப்பது போன்று குணபேதத்தை உடைய பிரகிருதியின் மீது பரமாத்மாவானவர் பல கோடி ஜீவர்களாக பிரதிபிம்பிக்கிறார். ஆதலால்தான் ஜீவாத்மாவுக்கு சிதாபாசன் என்னும் பெயர் வந்துள்ளது. பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் என்பது அதன் பொருள். இந்த ஜீவாத்மாவன் பிரகிருதியிலேயே உழன்று கிடக்கும் பொழுது அவன் பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கிறான். பிரகிருதியை புறக்கணித்துவிட்டு அவன் பரமாத்மாவை நாடுமிடத்து அவனுக்கு நிலைத்த ஆனந்தம் வாய்க்கிறது. பரமனை அடைவது ஜீவனது குறிக்கோள். ஆனந்த பரவசம் நிறைவு பெறுகிறது.